Hello friends, ellarkum vanakkam. Welcome back to Pot to Plates Kitchen. Na unga Christy. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழந்தைகளுக்கான ஒரு ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து மில்க் ஷேக்கா பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இப்போலாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க காலையில ஸ்கூல் போறதுக்கு முன்னால ஒரு சிலர் சாப்பிட்டு போறாங்க. ஒரு சிலர் சீக்கிரமா கிளம்புறவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மில்க் ஷேக்கை நம்ம அவங்களுக்கு செஞ்சு ஒரு கிளாஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படினா அன்னே நாள் முழுக்க தேவையான எனர்ஜியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கடைகளில் விற்கிற ஹெல்த் ட்ரிங்க் மிக்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் அதே சுவையில் நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வாங்க இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? என்னது அது? பூஸ்ட் மாதிரி இருக்கா? நல்லாக்கா? இப்படி இந்த ஹெல்த் ட்ரிங்க் நம்ம ராகி மாவில் பண்ண போகிறோம். ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு போட்டுக்கோங்க. முடிஞ்ச வர ஸ்ப்ரவுட்டட் ராகியாக இருந்துச்சு, அதாவது முளைக்கட்டி நம்ம வந்து பவுட்ரு பண்ண ராகி மாவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா முதல்ல அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் கட்டி இல்லாமல் அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் திக்காகி வர ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து இது கூட இனிப்புக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை நான் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அதிகமாக இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த 3 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதிகமாக இனிப்பு சாப்பிட்ற குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் இதோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கலாம். ஃபுல்லாகவே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிண்டுங்க. இந்த ராகி மாவு வந்து நல்லா வேகணும். ராகி மாவு நல்லா வேகலை அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் மாவை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 பாதாமை தண்ணியில் ஊற விட்டுட்டு அதோடய தோலை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனியாலாம் பாதாமை கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி எது கூடாவது சேர்த்து கொடுத்துரும் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் வந்து 1 கப் பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 கப்பை மட்டும் நம்ம ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இதை வந்து ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பாதாம்லாம் நல்லா அரைப்படும். இப்போ மீதி இருக்கிற பாலையும் இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் வந்து ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ராகி மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கூட ஐஸ் கியூப் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். 5 நிமிஷத்தில் ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி குடிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.